பொதுவா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஏராளமான விஷயங்களுக்கு இந்த கோமியம் அப்படிங்கிற விஷயத்த பயன்படுத்திட்டு வர்றாங்க. எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சமய அனுஷ்டானங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரதான இடம் வகிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அதை பயன்படுத்துறாங்க. மனித நுகர்வுக்கு தகுதியற்றது கோமியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பசு மாட்டினுடைய கழிவான சிறுநீர் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி தகவல்கள் சொல்லுகிறது. இந்தியாவிற்கு மிகவும் முக்கியமான ஒரு கருத்து தான் இது. பசுக்கள் மற்றும் காளைகள் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தாலுமே அவற்றினுடைய சிறுநீர் மாதிரிகளில் குறைந்தது 14 வகையான தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கிறதாம். பொதுவாக வயிற்று தொற்று நோயை ஏற்படுத்தும் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. ஆகவே பல தசாப்தங்களாக அதிசய மருந்தாக பேசப்பட்டு வந்த கோமியம் எனப்படுகின்ற இந்த மாட்டினுடைய சிறுநீர் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அதிகமாக கொண்டிருக்கிறது. ஆகவே மனிதர்களின் நேரடி பயன்பாட்டிற்கு இது பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தற்போது கண்டறிந்திருக்கிறார்கள். நாட்டினுடைய முதன்மை விலங்கு ஆராய்ச்சி அமைப்பாக காணப்படக்கூடிய பரேலியை தளமாக கொண்டு இயங்குகின்ற ICAR இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் எருமையினுடைய சிறுநீரில் உள்ள பாக்டீரியாக்கள் மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தொற்று நோய்கள் பிரிவின் தலைவர் போஜ்ராஜ் சிங் என்பவர் தலைமையில் தான் இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் பசுமாட்டு கோமியம், எருமை மாட்டு கோமியம், அதே போல மனிதர்களினுடைய சிறுநீர் அப்படின்னு சொல்லி 73 வகையான சாம்பிள்கள் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தின் போஜ்ராஜ் சிங் தலைமையிலான ஆய்வின்படி PhD மாணவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாடுகளுடைய சிறுநீரில் எஸ்எரிச்சியா கோலி அதிக அளவில் உள்ளது. இது பொதுவாக வயிற்றில் தொற்றுக்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சக ஆராய்ச்சியாளர்களால் மதிப்பாய்வு செய்யப்பட்ட இந்த கோமியம் ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்புகள் ஆன்லைன் ஆராய்ச்சி இணையதளமான ரிஷர்ட் கேட்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பசு, எருமைகள் மற்றும் மனிதர்களின் 73 சிறுநீர் மாதிரிகளின் புள்ளி விபர பகுப்பாய்வு எருமையின் சிறுநீரில் பாக்டீரியா எதிர்ப்பு செயல்பாடு பசுக்களை விட அதிகமாக இருப்பதாக சொல்றாங்க. மருந்து போல கடைகளில் விற்கப்படுகின்ற கோமியம் உணவுப் பொருள் என்ற வகைப்பாட்டில் வருவதால் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் வர்த்தக முத்திரை இல்லாமல் விற்கக்கூடாது. ஆனால் கோமியத்தை பிராண்ட் பெயருடன் விற்கும் பல நிறுவனங்கள் FSSAI தரச்சான்று இல்லாமலே விற்பதாக கூட சொல்லப்படுகிறது.